தமிழ் மக்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு திருமண விழாவில், அதாவது 48 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்துவதாக ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை பொம்மையும் தற்குறியுமான உதவாநிதி, இதை உதவாநிதி திருமண மண்டபத்தில் போயிட்டு பேசுகிறாப்புல, அதாவது இவங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டது அதில் எப்படி நடந்துக்கணும் எதுவுமே கிடையாது. இவங்க தாத்தா இப்படி தான் கொண்டு போய் ஆயத்தனாரோடைய இழவு வீட்டில் விஜயகாந்துக்காக காத்திருந்தாங்க. பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பழம் நழுவி கோபால்கிட்ட போயிடுச்சு. அந்த மக்கள் நல கூட்டணியில் வைகோபால் சாமிகிட்ட போயிடுச்சு. அது மாதிரி ஒரு திருமண விழாவில் போய் எதை பேச வேண்டும் என்று ஒரு அடிப்படையை கூட தெரிந்து கொள்ளாமல் அங்கே போயிட்டு மணமக்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வன்மத்தை கக்கியிருக்கிறார் உதவாநிதி. சரி, என்ன தான் பேசினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 ஜோடிகள், இந்த 48 ஜோடிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து மாப்பிள்ளையை பார்த்து நான் சொல்கிறேன் இப்படி இருக்க வேண்டும், மணப்பெண்ணை பார்த்து சொல்கிறேன் நான் இப்படி நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்வதுக்கு உன்னால் முடியாது, ஏன்னா நீயே ஒரு முன்னுதாரணம் கிடையாது. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, உன் தாத்தாவுக்கு பேர் வைக்கலாமா, உன் தாத்தா பேரை எந்த திட்டத்துக்கும் வைக்கலாமா கூடாதா அப்படின்றது தான். இப்போ 3 நாட்களாக அப்பனும் மகனும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பேசிட்டு திரியிறாங்க. எங்கே போனாலும் அவர் பேரே வைக்காமல் என்ன செய்வது, அவர் பேரே வைக்காமல் என்ன செய்வது. நான் கேட்குறேன், இப்போ 48 பேருக்கு நீ கல்யாணம் நடத்தினல்ல, இது மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மாப்பிள்ளை சார் ஒரு கன்றாயம் பிடிச்சவனுக்கு நீங்கள் பட்ட பேர் வேறு வச்சுருக்கீங்களே, அதனால் மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மணமகன் வச்சுப்போம். இந்த 48 மணமகன்களை பார்த்து உன்னால் உன் தாத்தா பேர் அங்கே வைக்க முடியுமா அங்கேயே வைக்க முடியுமான்னு கேட்குறல, உன்னால் கருணாநிதி போல் வாழ வேண்டும்னு வாழ்த்த முடியுமா? கல்யாண வீட்டில் கலவரமே வெடிக்கும். அப்போது இந்த லெவலில் தான் உன்னுடைய வரலாறு இருக்குது அப்படின்னும் பொழுது நீ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கரப்பாம்பூச்சி போல் உழுந்து சென்றார், கரப்பாம்பூச்சி போல் உழுந்து சென்றார். சரி, அவர் உழுந்து சென்றார், அவர் பாதத்தை நீங்கள் ஏன் போய் தாங்கினீங்க? என் தாத்தா புதைக்கணும், எங்கள் அப்பனை புதைக்கணும், இடம் கொடு, எங்கள் அப்பனை புதைக்கணும், இடம் கொடுன்னு இந்த சின்ன தம்பியில் வர பைத்தியம் மாதிரி உங்கள் அப்பா போய் எதுக்கு கெஞ்சினாப்பில், எதுக்கு கெஞ்சினார்? அப்போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு இந்த கருணாநிதியை புதைக்க வேண்டும், இடம் கொடுங்கள் என்று பிச்சை எடுத்தவர்கள் தானே நீங்கள். அப்போ நீங்கள் ஊர்ந்து சென்றீர்கள் என்பது தானே உண்மை. அவர் கேமராவில் எடுத்திருந்தாருனாக்கா அவர் கூட எடுக்க வேண்டாம். துரைமுருகன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கையை பிடித்து கொண்டு நாங்கள் கெஞ்சினோம். என்ன என்று கெஞ்சினோம்? இதை காலாக நினைத்து நாங்கள் கேட்கிறோம், கருணாநிதியை புதைப்பதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் சொல்லலை, துரைமுருகன் சொல்கிறார். அப்போ கெஞ்சியது யார்? உன் அப்பன் தானே. அப்போ கரப்பாம்பூச்சிட்டே ஊர்ந்த உங்கள் அப்பா என்ன அரசியல் நாக்கு பூச்சியா? இந்த கேள்வி வரும்ல. அதுவும் அடுத்தது என்னென்னா, அங்கே வந்துட்டு எங்கள் தாத்தா பேரை நாங்கள் வைக்கக்கூடாதா? வெய்ய, யார் வேண்டானது? உங்கள் தாத்தா பேரை நீ வெய்ய, அப்பன் வந்து மகனை பாராட்டட்டும், மகன் வந்து அப்பனை பாராட்டட்டும். இதே காலத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்குங்க, 3.5 வருஷமாக வேறு எதுவும் பண்ணலை. உன்னை எப்படி அமைச்சராக்கலாம் என்பதை மட்டுமே யோசித்தவர் தான் உன்னுடைய தந்தை ஸ்டாலின். உன்னை எப்படி அமைச்சர் ஆக்குவது என்பதற்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தது உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது முதலமைச்சருடைய வீட்டில் இருந்த அந்த கிச்சன் கேபினட். உன்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பிரயத்தனப்பட்டு கொண்டிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உன்னுடைய ஆஸ்தான அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மாவட்டம் ஒரு குண்டராக இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள், இந்த கொழுப்பெடுத்த அமைச்சர்கள், இவர்கள் துறைகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக யோசிக்கிறார்களா? இவர்கள் இந்த குறைந்தபட்சம் இந்த கட்சி தொண்டன் புழைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்களா? அதெல்லாம் இல்லை. உன்னை வந்து துதிபாட வேண்டும், உன்னிடம் வந்து சரணடைய வேண்டும், உன் காலில் வந்து விழ வேண்டும். உன் காலில் விழுந்து ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற கரப்பாம்பூச்சிகள் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய கட்சிக்காரர்கள் தான். கட்சிக்காரர்கள் என்பதை விட உன்னுடைய அமைச்சர்கள் தான். அப்போ அதை என்னன்றதை நீ பார்க்கணும். அதில் ஒருபடி மேலே போய் சொல்கிற, ரெய்டு வந்தா கட்சியே, இன்னொரு ரெய்டு வந்திருந்தால் கட்சியே அடமானம் வைத்திருப்பார் எடப்பாடி பழனிசாமின்ட்டு. யாரை பார்த்து நீ பேசுகிற? உன் வரலாறு என்ன? மேல் மாடத்தில் ரெய்டு நடக்குது, கீழ் மாடத்தில் மேல் மாடத்தில் தயாளு மாலை வைத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, கீழ் மாடத்தில் உட்காந்து ப சிதம்பரத்தோட பம்மி பதுங்கி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு 63 தொகுதிகளை தூக்கி கொடுத்தது உன் தாத்தா. அதனால தான் அவருக்கு பேர் கூட வச்சோம், அந்தர்பிள்டி ஆரூர் தாத்தான்ட்டு. முதல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டணிக்கு 63 நாங்கள் கொடுக்குறோம். அது என்ன 63? ஏன் நீ நாயன்மார்களை இழுக்கிற? உன் போக்கிரித்தனத்துக்கும் உன் போர்க்கித்தனத்துக்கும் எதுக்கு நாயன்மார்களை இழுக்கிற அப்படின்றது தான் கேள்வி.
இந்த மாதிரி கட்சியை பணையம் வைத்து, கட்சியை பணையம் வைத்தது கூட விடுங்க, உன் கட்சி என்னைக்கு கருணாநிதி கைக்கு போச்சோ அது உன் குடும்பத்துக்கு வந்து எழுதப்பட்டு விட்டது அந்த கட்சி, அது கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. அதனால் உன் கட்சியை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, உன் கட்சி தான் எல்லாருக்கும் பிரச்சனை, அது வேறு விஷயம். ஆனால் தமிழகத்தின் நலனை காவிரி துவங்கி, கச்சத்தீவு காவிரி என்று துவங்கி உன்னுடைய கட்சி, உன்னுடைய தாத்தா பணையம் வைத்த வரலாறு, மிக கோரமான வரலாறு இருக்கிறது இங்கே. இந்த வரலாறை வச்சுக்கிட்டு நீ ரெய்டுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியே பணையம் வைப்பார்னு நீ சொல்கிறியா? ரெய்டுக்கு பயந்து பேண்ட்லேயே ஒன்றுக்கு போனது உன் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ரெய்டு வந்த பொழுது எது நீ வந்து அமர் காரன் ஒன்றத்தை கொண்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த காரை இறக்குமதி பண்ணிவிட்டு அதுக்கு வரி கட்டாமல் உன் மேலே வழக்கு பதியப்பட்ட பிறகு நீ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்ட. உன் தாத்தாவை ஐயோ கொள்கிறாங்களேன்னு வந்த பொழுது ஓடி போன, ஊரை விட்டு ஓடி போனது உங்கள் அப்பன். நீங்கள் வந்து பணையத்தை பற்றி பேசுகிறீங்களா? சர்க்காரியாவுக்காக கட்சியை பணையம் வைத்தவர் கருணாநிதி. சர்க்காரியா ஊழல் வரப்போகிறது என்ற பயத்தில் காவிரி முதற்கொண்டு தமிழகத்தின் உரிமைகளை பணையம் வைத்தவர் கருணாநிதி. சர்க்காரியா துவங்கி ஸ்பெக்ட்ரம் வரையில் நீங்கள் தமிழகத்தின் நலனை, உங்கள் கட்சியின் நலனை எல்லாவற்றையும் பணையம் வைத்தீர்கள். இவ்வளவு ஏன்? ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், தன் சொந்த சகோதரி கனிமொழி சிறைக்கு சென்றதை கூட அதற்கு காரணமாக இருந்த ஸ்டாலின் வேடிக்கையை தான் பார்த்தார். நீங்கள் பணையம் வைக்கிறதை பற்றி பேசுகிறீங்களா? உனக்கெல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? கல்யாண வீட்டுக்கு போனியா, சோறு தின்னியா, வந்தையான்னு இரு. அதுக்கு மேலே உனக்கு பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. 48 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தாயே, அந்த ஜோடிகள்கிட்ட போய் வாழ்க்கையை இப்படி வாழலாம் என்று சொல்வதற்கான தகுதியாவது உனக்கு இருக்கா? இல்லை உன் குடும்பத்திற்கு இருக்கா? உன் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா? நீ பேசலாமா? யாரையும் பார்த்து கரப்பாம்பூச்சி என்கிறாய். நான் கேட்குறேன், நீ இந்த திமுக என்கிற அதிகார இந்த கட்சியில், இந்த கட்சி அதிகார போதையில் இருக்கின்ற காரணத்தினால இந்த அதிகாரம் என்கிற விளக்கை சுற்றி வட்டம் அடித்து கொண்டிருக்கின்ற விட்டில் பூச்சி நீ. இந்த அதிகாரம் என்கிற இந்த விளக்கு இல்லைன்னா நீ ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த அதிகாரம் என்பதிலேயே உன்னுடைய அரசியல் என்பது முடிவுக்கு வரப்போகிறது. இந்த அதிகாரம் காணாமல் போனால் நீ காணாமல் போய்விடுவாய். உன்னுடைய அளவுகோல் என்ன? அதாவது உன்னை இப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதற்கு நான் சொல்கிறேன், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். உலகம் சுற்றும் வாலிபன் என்கிற படத்தை, திரைப்படத்தை தயாரித்து இயக்கி வெளியிட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எப்பொழுது வெளியிட்டார்? திமுக ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது துணிச்சலாக வெளியிட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். உன் கதைக்கு வருவோமா? 2006 2011 வரிசையாக எல்லா படத்தையும் நீங்கள் வெளியிட்டீங்க. 2011 2021 வரைக்கும் எத்தனை படத்தை நீ வெளியிட்ட? எத்தனை படத்தை உங்களால் நடிக்க முடிந்தது? அப்பொழுதெல்லாம் பம்மி பதுங்கியிருந்தால் நீ, ஆட்சி அதிகாரம் என்கிற வெளிச்சம் இருந்தால் மட்டுமே நீ செயல்பட முடியும். அதுவும் உன் கதை என்ன தெரியும்ல? இன்றைக்கி வைகோவோட இருக்கு, இந்த நான் சொல்கிறேன், இந்த வைகோவோடைய பாவம், நீ வைகோவுக்கு என்னெல்லாம் செஞ்சேன்றதை சொல்கிறேன். உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்றது இருக்கட்டும், உங்கள் தாத்தா என்ன பண்ணாருன்றது, நீ என்ன பண்ண தெரியுமா? நீ என்ன ஒரு அசிங்கமான வேலை பண்ணன்றது தெரியுமா? மக்களுக்கு தெரியாமல் இருக்கா? எனக்கு தெரியும். 2006 நீ மைனாரிட்டி அரசாங்கம், 96 இடங்களை பிடித்து திமுக மைனாரிட்டி ஆட்சியை அமைத்தது. திமுக மைனாரிட்டி ஆட்சியை அமைத்த பொழுது அந்த ரிசல்ட் வந்துருச்சு. அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது, வைகோ அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டார் என்பதற்காக நீயும் உன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து காரில் போய் வைகோ வீட்டுக்கு முன்னாடி உன் நண்பர்கள் நீயே எல்லாரும் குடிச்சு விட்டு ஆட்டம் ஆடினீங்க. இது நடந்தது. வைகோவே இதை வெளியிட்டார். அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், இந்த மாதிரி அவங்க உதவாநிதி இன்னும் மற்றவர்கள் இந்த நண்பர்கள்லாம் வந்து அங்கே வந்து கலட்டா பண்ணாங்க. வைகோவே மிக அசிங்கமான தரக்குறைவான வார்த்தைகளை பேசி நீங்கள் அங்கே ஆட்டமெல்லாம் ஆடினீங்க. இதுதான் உன் வரலாறு. இப்படிப்பட்ட வரலாறை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏதோ துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்த காரணத்தினால தமிழில் ஒரு சொல்லாடல் இருக்குது, துடைப்பை கட்டைக்கு பட்டு குஞ்சலம்ட்டு. அந்த மாதிரி உனக்கு ஒரு பதவி அப்படின்னு வந்துருச்சுன்ற காரணத்தினால நீ எல்லாரையும் அசிங்கமாக பேசுவியா? எல்லாரையும் கேவலமாக பேசுவியா?
உன் குடும்பத்தில் எவனாவது தான் தான் போகிற இடமெல்லாம் கேட்குறேனே, திரும்ப திரும்ப கேட்குறேன். ஏன்னா உன் குடும்பத்துக்கு உரைக்க போகிறதில்ல, ஆனால் உனக்கு வாக்களிக்கின்ற மக்களுக்கு உரைக்க வேண்டும் என்பதனால கேட்குறேன். உன் குடும்பத்தில் 1967 அப்புறம் எவனாவது உழைச்சிருக்கானா? எவனாவது சுய உழைப்பில் சுய திறமையில் வந்திருக்கானா? எவனும் கிடையாது. இந்த குடும்பமே தமிழகத்தை சுரண்டி திங்கின்ற ஒரு ஆக்டபஸ் கும்பல், தடாகத்தில் இருக்கின்ற அழுக்கை தின்னு பிழைக்கின்ற மீன்களை போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள். அப்போ நம்முடைய கேள்வி இங்க, நீ ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து அவர் சுய உழைப்பில் சொந்த உழைப்பில் வந்தார், எடப்பாடி பழனிசாமி அவருடைய தந்தையுடைய தயவில் வந்தாரா, அவருடைய தாத்தாவுடைய தயவில் வந்தாரா? அவர் ஒரு விவசாயி, ஏர் பிடித்த கை அவர் கை, உன் கை என்ன கன்றாவியெல்லாம் பிடித்ததோ அதெல்லாம் நான் பேச விரும்பலை. இங்கே உனக்கு என்ன வரலாறு இருக்கு? சென்னையில் நீ என்ன பிடுங்கின? அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? ஒன்றும் கிடையாது. சந்தானத்துக்கு துணை நடிகனா நீ வரத்துக்கு முன்னாடி நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? பவுலிங்கலையும் வச்சுக்கிட்டு இருந்த, அது உங்கள் அப்பா உனக்கு வச்சு கொடுத்தது. எதுக்கு வச்சு கொடுத்தது? அவர் மேலே இருந்தபோது அடித்த பணத்தில் உனக்கு வைத்து கொடுத்தது. நுங்கம்பாக்கத்தில் பவுலிங்கலையும் வைத்துக்கிட்டு இருந்த, வேறு என்ன உன்னுடைய பெரிய வரலாறு? நீ பேசலாமா உழைப்பை பற்றி? நீ பேசலாமா கட்சியை பணயம் வைப்பதை பற்றி? அந்த கட்சியை அது எப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? அந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எத்தனை பேருடைய கனவுகளை நினைவாக்கும் என்பதற்காக அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள். ஆஹா, இப்படி ஒரு கட்சி வந்திருக்கு, இந்த கட்சி நமக்கு நன்மைகளை செய்ய போகுது, காங்கிரஸ் பண்ணையார்கள் சூழ்ந்திருக்கின்ற கட்சியாக இருக்குது, ஏழை பாழைகளுக்கான கட்சியாக இந்த கட்சி இருக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்தாங்க. அப்படி வந்தவர்களுடைய கட்சியை, அப்படி உயர்ந்த கட்சியை ஒரு குடும்பம் கபலீகரம் செய்துவிட்டு என்ன திமிருத்தனா விட்டு இருந்தால்? சேலத்தில் சிலம்பம்பாளையத்தில் ஒரு விவசாயியாக இருந்து வந்தவரை பார்த்து நீ கரப்பாங்கூச்சி என்று ஏளனம் செய்வாய்? உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? 67 அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட குடும்பம் எப்படி வளர்ந்தது என்பதனை வரலாறு என்னால் சொல்ல முடியும். நீ சொல்லு உன் குடும்பத்துடைய வரலாறில் 67 அப்புறம் 1967 வரைக்கும் உன் குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன் உழைத்து பிழைத்தான் என்று காண்பி. காண்பித்து விட்டு நீ எடப்பாடி பழனிசாமியை கரப்பாங்கூச்சி என்று சொல். கரப்பாங்கூச்சி என்று சொல்வதற்கான தகுதியோ உனக்கு கிடையாது. ஏனென்றால் அதை விட கேவலமான ஒரு ஜந்து இருக்கும் என்றால் அது நீங்கள் தான், உங்கள் குடும்பம்தான். தமிழகத்தையே சுரண்டி திங்கின்ற கும்பல் உங்கள் குடும்பம்தான். எதையும் விட்டு வைக்காமல் கொள்ளையடிக்கின்ற கும்பல் உங்கள் குடும்பத்தின் கும்பல் தான். அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு திருமண விழாவுக்கு போகிறன்னா அங்கே என்ன பேசணுன்றதை தெரிந்து பேசு. அதை விடுத்து உன் தந்தையையே கேள்வி கேட்ட, அல்லது உன் தந்தையோட நிகரான என்று கூட சொல்ல முடியாது, அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கேவலம், உன் தந்தையை விட அதிகமான சாதனைகளை புரிந்த எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பேசுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.